அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் பதினைந்தாம் நாளுங்க ஏப்ரல் பதினைந்தாம் நாளில் என்ன சிறப்பு அப்படின்னா உலக புத்தாக்க படைப்பாற்றல் தினமாக அது கொண்டாடப்படுதுங்க இந்த தினம் வந்து ஏப்ரல் பதினைந்துலேருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரை இந்த சிறப்பு கொண்டாடப்படுகிறது இது எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டாவன்சி அவர்களுடைய நினைவாகத்தான் இந்த புத்தாக்க படைப்பாற்றல் தினம் கொண்டாடப்படுது லியோனார்டோ டாவன்சி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே உங்களுக்கு முதல்ல அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு சொன்னால் உங்களுக்கு உடனே சொல்லிவிடுவாங்க எல்லாரும் சொல்லிவிடுவீங்க மோனலிசா ஓவியத்தை வரைந்தவர் தாங்க இந்த லியோனார்டோ டாவன்சி மோனலிசா ஓவியம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓவியத்தை பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து சிரிக்க முயல்வது போன்று இருக்கும் ஸோ மிக அருமையான ஒரு ஒரு ஓவியம் ஸோ நிறைய பல திரைப்படங்கள்லேருந்து நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க மோனலிசா ஓவியம் ஸோ அதை வரைந்தவர் தான் லியானார்டோ டாவன்சி இந்த லியானார்டோ டாவன்சி அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு ஓவியர் மட்டும் கிடையாதுங்க சிறந்த உடற்கூற்று ஆய்வாளர் வேதியியலாளர் வானவியல் அறிஞர் என்ற பல வகையில் பல திறமைகளை பெற்றவர் லியனார்டோ டாவன்சி இவர்கிட்ட அவர் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப ஒரு பாதி படிப்புகளை படித்துட்டு இருக்கும்போது ஒரு விவசாயி வந்து அவர்கிட்ட சென்று ஒரு வரைபடத்தை வரைந்து கொடுக்க சொல்லி சொல்கிறார் அப்போ ஒரு பாம்பு வந்து நெருப்பை உமிழ்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து அவர் வரைந்து கொடுக்குறார் அதை உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது அந்த வரைபடம் வந்து மிக அதிக விலைக்கு விற்கப்பட்டது அதன் பிறகு தான் அவருடைய திறமையை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பயிற்சி கொடுக்குறார் அப்ப அந்த ஆசிரியரே வியந்து பார்த்து ஒரு வரைபடம் அப்படின்னு சொல்லும்போது ஜீசஸ் அவர்களுக்கு நாணவலி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ப வரைபடம் தாங்க அந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீசஸ் அவர்களுக்கு நாணவலி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ இரண்டு தேவதைகள் வந்து அவர் உடைகளை தாங்கி இருக்க மாதிரி ஒரு வரைபடத்தை வரைஞ்சிருப்பார் அது அவ்வளோ புகழ்பெற்ற ஒரு வரைபடம் அதே மாதிரி லாஸ்ட்டு சஃபர் இயேசு கிறிஸ்து அவர்கள் அந்த கொடுத்த விருந்து அந்த ஒரு புகைப்படம் வந்து மிக புகழ்பெற்ற புகைப்படம் லியானோ டாவன்சியோடைய மிக புகழ்பெற்ற புகைப்படத்தில் அதுவும் ஒன்றாக இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் பல கண்டுபிடிப்புகளையும் அவர் கண்டுபிடிச்சாருங்க கத்திரிக்கோளை கண்டுபிடித்ததே லியானார்டோ டாவன்சி தாங்க நம்ப முடியுதா ஆமாங்க உண்மை தான் டாவன்சி தான் கத்திரிக்கோளை கண்டுபிடித்தார் ஸோ அதனுடைய நினைவாகத்தான் நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த உலக படைப்பாற்றல் புத்தாக்க தினம் ஏப்ரல் இருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இது நமக்கு கொண்டாடப்பட்டு வருதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் பதினைந்தில் வேற என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உலக கலை நாளாக கொண்டாடப்படுதுங்க அதாவது கலைகள் கலைஞர்கள் வந்து நிறைய கலைகளை வந்து உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள் கலைஞர்கள் செல்லலாம் கலைகள் அழியலாமா அந்த கலைகளை அழியாமல் பாதுகாப்பதற்காகத்தான் உலக கலை நாள் கொண்டாடப்பட்டு வருதுங்க இந்த ஏப்ரல் பதினைந்தாம் ஆண்டு உலக கலை நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க இந்த ஏப்ரல் பதினைந்தில் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபரஹாம் லிங்கன் அவர்கள் இறந்த தினங்கள் மிகப்பெரிய ஒரு துயரச் சம்பவம் நடைபெற்ற நாள் இந்த ஏப்ரல் பதினைந்து அந்த ஆபரகாம் லிங்கன் அவர்கள் அந்த பூத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளை இணைவாதியால் வந்து சுட்டு கொல்லப்படுகிறார் அதாவது ஆபரகாம் லிங்கன் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியின் நாயகன் நம்ம சொல்லுவோம் ஆனால் பல கஷ்டங்களை தாண்டி அதாவது ஒரு கூலித் தொழிலாளியாக இருந்து குடியரசுத் தலைவராக உயர்ந்த அளவுக்கு ஒரு ஜனாதிபதியாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக உயர்ந்தார் என்று சொன்னால் அது ஆபர்ஹாம் லிங்கன் அவர்கள் தான் பதினாறாவது அந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக அவர் இருந்தார் அப்போ இந்த ஆபிரஹாம் லிங்கன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெண்களுக்கு முதன் முதலாக அவர் அமெரிக்காவில் வாக்குரிமையை வாங்கி கொடுத்தவர் ஆபிரகாம் லிங்கனுங்க அப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்தவர் ஆபரகாம் லிங்கன் அவர்கள் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு டீ டோட்டலருங்க அவருக்கு இந்த புகைப்பழக்கம் குடிப்பழக்கம் எதுவுமே இருக்காது அந்த வெள்ளை மாளிகையில் இந்த குடிப்பழக்கத்தையே வந்து கையாளாதவர் அப்படின்னு சொல்லும்போது ஆபரகாம் லிங்கன் அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஆபரகாம் லிங்கன் அவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட தினம் தாங்க இது அவர் ஏப்ரல் பதினாலாம் நாள் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு இந்த வெள்ளை இணையவாதியால் பூத் என்ற வெள்ளை இணைவாதியால் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அடுத்த நாள் ஒன்பது மணி நேரம் கோமாவிலே இருக்கிறாருங்க அதுக்கப்புறம் ஏப்ரல் பதினைந்தாம் நாள் தான் தன்னுடைய இன்னுயிரை விட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறாருங்க அப்படிப்பட்ட ஆபரஹாம் லிங்கன் வந்து என்ன சொல்கிறதுனா தன்னுடைய பையனை கொண்டு போய் பள்ளிகளில் விடும்போது அவர் ஆசிரியர்கிட்ட சொன்னது என்னுடைய மாணவனுக்கு தோல்வியிலிருந்து அதாவது என்னுடைய பையனுக்கு தோல்வியிலிருந்து எவ்வாறு மீள வேண்டுங்கிறத நீங்கள் முதல்ல கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னவர் அபரகாம் லிங்கன் அப்படிப்பட்ட அபரகாம் லிங்கன் அவர்கள் இறந்த தினம்தான் இந்த ஏப்ரல் பதினைந்து அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னா டைட்டானிக் கப்பலுங்க அந்த டைட்டானிக் கப்பல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த டைட்டானிக் கப்பல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த வட அட்லாண்டிக் பகுதியில் உள்ள பனி மோதி ரெண்டாயிரத்தி இரநூற்றி இருபத்தி ஏழு பேர் ரெண்டாயிரத்தி இரநூற்றி இருபத்தி ஏழு பேர் அதில் பயணம் செஞ்சாங்க கிட்டத்தட்ட எழுநூறு மேற்பட்டவர்கள் வந்து இறந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட துயர சம்பவம் நடந்ததும் இந்த ஏப்ரல் பதினைந்து தான் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் வள்ளுவர் கோட்டம் இந்த ஏப்ரல் பதினைந்தாம் நாள் தான் திறக்கப்பட்டதுங்க இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் நடந்தது தான் இந்த ஏப்ரல் பதினைந்து மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்